வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல பரபரப்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான டாபிக் என்ன அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த பதிவை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, தொண்டு நிறுவனம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை வந்து வாங்கிட்டு இங்க வந்து தொண்டு நிறுவனம் வந்து நடத்திக்கி இருக்காங்க. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்கள் வந்து இருக்கு. இலவசமா கல்வி கொடுக்கிறோம், மருத்துவம் கொடுக்கிறோம், முதியோர் இல்லம் நடத்துறோம், குழந்தைகள் காப்பகம் வந்து நாங்க நடத்துறோம், எங்க மதத்துல இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னு ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனங்கள் வந்து இயங்கி இருக்கு. அதுல 50% பேர் என்ன பண்றாங்கன்னா, எதுக்காக அந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்களோ அதை சரியா வந்து பாத்துக்கிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 50% பேர் என்ன பண்றாங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு எங்க மதத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல கட்டாய மத மாற்றத்துல வந்து இறங்குறது, இல்லீகலா சில வேலைகளை பாக்குறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கு இருக்காங்க. அப்ப வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும், எதுக்காக பணம் வருது, அந்த பணத்தை எப்படி வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கறத கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. இப்ப முன்னாடி வரைக்கும் இந்த சட்ட திருத்தம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப வெளிநாடுகள்ல இருந்து அந்த ட்ரஸ்டுக்கு பணம் வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னா, அதுல 500 ரூபாய் 50% எதுக்காக அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு வந்து செலவு பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 50% 500 ரூபாய நிர்வாக செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வந்து காட்டுவாங்க இந்த சட்ட திருத்தம் வரதுக்கு முன்னாடி. இந்த சட்ட திருத்தத்துக்கு பிறகு எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, 50% பணத்தை உங்களுடைய மேனேஜ்மெண்ட் செலவாக நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது, 20% பணத்தை தான் உங்களுடைய நிர்வாக செலவுக்கு பயன்படுத்தணும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இப்ப லேட்டஸ்டா என்ன அப்டேட் வெளிவந்திருக்கு அப்படின்னா, 2022 தொண்டு நிறுவனம், இப்ப இந்தியால கிட்டத்தட்ட 22,000 தொண்டு நிறுவனம் வந்து 2021 இருந்திருக்கு. 2022 இது எப்படி வந்து மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 5,789 தொண்டு நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைசன்ஸை வந்து புதுப்பிக்கிறதுக்கு விண்ணப்பம் செலுத்தவே இல்லை, அதை வந்து விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம். இதன் காரணமாக அவங்களுடைய லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்படுது, அந்த தொண்டு நிறுவனம் நடத்துவதற்கான அங்கீகாரம் வந்து பறிமுதல் செய்யப்படுது அப்படின்னு வந்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 தொண்டு நிறுவனங்கள். அப்ப இந்த 6,000 தொண்டு நிறுவனங்கள் எதுக்காக எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு, லைசன்ஸ் புதுப்பிக்கிறதுக்கு விண்ணப்பம் வந்து செலுத்தல? அப்ப இந்த 6,000 தொண்டு நிறுவனங்கள் வந்து ஏதோ தவறான வேலைகளை வந்து பாத்துக்கிருந்தாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெல்ல தெளிவாக வந்து நிறுவனம் வந்து ஆகுது. ரெண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, நேற்று சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையில வெடி விபத்து வந்து ஏற்பட்டுச்சு. அந்த வெடி விபத்துல 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, 8 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 8 பேர்ல 3 பேருடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளிவந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரிழந்த குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, 4 பேருடைய குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த சிவகாசியில வந்து வெடி விபத்து அப்படிங்கிறத 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது பேப்பர்ல வந்து படிக்க முடியுது. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விபத்துகள் வந்து நடக்காம இருக்கணும், அதற்கு அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த விவகாரத்தில் வந்து தலையிட்டு சில ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் சார்பாக மிக முக்கியமான வேண்டுகோளா வந்து முன்வைக்கப்படுது. அடுத்து என்ன அப்படின்னா, பொங்கல் பரிசு. ஜனவரி 4ஆம் தேதி பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு இருக்கு பாத்தீங்களா, 21 பொருள்கள் அடங்கிய தொகுப்பை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 4ஆம் தேதி கொடுத்து அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க போறாரு அப்படின்னு லேட்டஸ்டா ஒரு தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்கு. போன பொங்கல் பண்டிகையின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்ப முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள் வந்து 2,500 ரூபாய் வந்து பணமாக வந்து கொடுத்தாரு. இந்த பொங்கல் பண்டிகையின் போது அது போல ஏதாவது பணம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்
இருக்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் வந்து இருந்துச்சு. ஸோ ஆகலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜனவரி 4ஆம் தேதி இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போறாரு. அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த பொங்கல் பண்டிகையின் போது பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதற்கு பதிலாக 21 பொருள்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து 2வது தகவல். 3வது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பல இன்டர்வியூஸ் வந்து கொடுப்பாரு, நிறைய விஷயங்களை வந்து பேசுவாரு. அவர் சொன்னதுல சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, பல விஷயங்கள் வந்து நடக்காம இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2018 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையில வந்து கொடியத்தை வந்து போயிருக்காரு. அப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில வந்து கொடியேற்றுறது இதுதான் வந்து கடைசியா இருக்கும். ஏன்னா 2019 லோக்சபா தேர்தல் வரப்போது பாத்தீங்களா, அதுல வந்து பாஜக வந்து தோத்துரும், அவர் மறுபடியும் பிரதமரா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால 2018 ஆகஸ்ட் 15 தான் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில வந்து கடைசியாக வந்து கொடியேற்றுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா நடந்தது என்ன, 2019 அவர் தான் ஏத்தினாரு, 2020 அவர் தான் ஏத்தினாரு, 2021 அவர் தான் ஏத்தினாரு, 2022 அவர் தான் வந்து ஏத்த போறாரு. அடுத்து என்ன அப்படின்னா, ராமர் கோவில் இருக்கு பாத்தீங்களா, அயோத்தியில ராமர் கோவில்ல வந்து அந்த அடிக்கல் நாட்டு விழால வந்து பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறதாக இருந்துச்சு. அதற்கு முதல் நாள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது நடந்துச்சு அப்படின்னா, அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த விழா வந்து நடக்காது, கேன்சல் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த அடிக்கல் நாட்டு விழா வந்து நடந்துச்சு. இப்ப அந்த ராமர் கோவில், அயோத்தியில ராமர் கோவிலுக்கான வேலைகள் வந்து இப்ப ரொம்ப ஸ்பீடா வந்து நடந்துக்கிறதுக்கு, 2024 ராமர் கோவில வந்து திறக்கிறதுக்கு இப்ப வந்து பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அங்க உத்தரப்பிரதேசத்துல பாஜக. இது 2வது. 3வது என்ன சொன்னாரு அப்படின்னா, 2019 அதாவது பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது, ஏன்னா RSS-க்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு மோதல் வந்து இருக்கு, அதனால RSS வந்து மோடி அவர்களை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா 2019 நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளராக இருந்தாரு, அதுல வந்து ஜெயிச்சிட்டாரு. 2024 அவர் தான் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. 4வது என்ன அப்படின்னா, சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கு, அதனால உத்தரப்பிரதேசத்துடைய பாஜகவுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக யோகி அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் அடுத்த எலெக்ஷன், அதாவது 2022 இன்னொரு 2-3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போது, அதுலயும் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் வேட்பாளராக யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் வந்து இப்ப வந்து போட்டியிட போறாரு. ஸோ இது போன்ற சில முரண்பாடான கருத்துக்களையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து பாஜகவுடைய தமிழக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே பாஜகவுடைய நிர்வாகிகள் பயங்கரமான கோபத்தில் வந்து இருக்காங்களாம். BL சந்தோஷ் அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது பாஜகவுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்காரு, அவர் தான் அண்ணாமலை அவர்களோட ரொம்ப வந்து நெருக்கமா இருக்காரு. ஆனா BL சந்தோஷ் அவர்களுக்கே அண்ணாமலை அவர்கள் மீது வந்து அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புது ஒரு கதையை வந்து இப்ப வந்து கிளப்பி விட்டுருக்காரு. ஆனா பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு இதுவரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவர்களை விட அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை வந்து பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து கொடுக்குறாங்க, பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா கல யதார்த்தமா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.